இப்ப பிரச்சனை நான் சிகரெட் பிடிக்கிறதா இல்ல வீட்டுல 40,000 ரூபாய் குடுக்கறேன். நீ குடுக்கற 40,000 ரூபாயில தான் இந்த வீடு ஓடுதுன்னு நினைக்கிறியா? இல்ல, முதல்ல என் ரத்தத்துல ஓடுச்சு, இப்போ தம்பி ரத்தத்துல ஓடுது, அவ்வளவுதான். உன் தம்பியும் தானே இருக்கான், அவன் எம்சிஏக்கு ஃபீஸ் கட்டணும், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் நினைச்சிருந்தா எடுத்துட்டு போய் கட்டியிருக்கலாம் அவன் பணம், ஆனா என்கிட்ட வந்து என் பெர்மிஷன் வாங்கி என் கையால வாங்கிட்டு போய் கட்டுறான். அது மரியாதை. அவன் புள்ள இப்ப எதுக்கு என்ன அவனையும் கம்பேர் பண்றீங்க? அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் செஞ்சான்ஸ்ல படிக்க வச்சிங்க, என்ன ராமகிருஷ்ண மிஷன்ல படிக்க வச்சிங்க, இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? என்னால ஒரு பிரசன்டேஷன் கூட ஒழுங்கா பண்ண முடியல. அப்ப என்கிட்ட அவ்வளவுதான் அப்ப வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துரைய இங்கிலீஷ்ல மாத்தினீங்கல்ல, என்னையும் மாத்திருக்கலாம்ல, ஏன் மாத்தல? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷாலிட்டி, எதுக்கு எடுத்தாலும் பார்ஷாலிட்டி, கம்பேர் பண்ணி பேசி பேசி எதுக்கு கம்பேர் பண்றீங்க? பேர்ல கூட அவருக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரகுவரன். அப்படி அவர்தான் சூப்பர் ஸ்பெஷல்னா நேரா அவரே பெத்துக்க வேண்டியதானே, என்ன ஏன் பெத்தீங்க? என்னப்பா பண்றது, முதல்ல நீ தான் பிறந்த, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட், அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படிதான் அப்படின்னு. அப்புறம் என்ன, நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதானே அதுக்கு அர்த்தம். என் உடம்பு என் உயிர், நான் சிகரெட் பிடிக்கிறேன், ஏதோ பண்றேன், உங்களுக்கு என்ன கவலை? ஏய், பார்த்து பேசு, வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும்னா? வேற மாதிரி ஆயிடும்னா என்ன ஆயிடும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல போ. டேய், நீ சிகரெட் புடி, தண்ணி அடி, வேலைக்கு போகாத, ஏதாவது பண்ணு. ஆனா அவர்த்த குரல ஒஸ்தி பேசுறது, கைய நீட்டி பேசுறது வச்சுக்கிட்டேன்.